என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடம்பெடுத்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் அதிக நேரம் பேச மாட்டேன். அது இப்போ முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அதிகம் பேசக்கூடாது, செயலில் நம்முடைய திறமையை காட்டுறோம். எப்பொழுதுமே நான் பேசுவதை தவிர்த்து இப்ப இல்லை, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போ முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பேசுவதை விட செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் என்னுடைய கடமையை நான் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். இங்கே வாழ்த்தியவர்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு எடுத்துச் சொன்னவர்கள், உரையாற்றியவர்கள், எனக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா நடக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 6 மாசம் ஆயிருக்கு. ஆக 5 ஆண்டு பூர்த்தி ஆகிற போது இதே போன்ற பாராட்டு இருந்தால்தான் நான் என்னுடைய உழைப்பிற்கு அது நன்றாக முடியும். நான் சொன்னேன், வாக்கு எண்ணிக்கை தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் திமுக அணி, திமுக தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கொளத்தூர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவு அறிவிக்கப்படவிருக்கிறது, நீங்கள் தேர்தல் என்னக்கூடிய இடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். நான் சென்றேன், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே நேராக அண்ணனுக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய முத்த உடலக தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு தான் நான் நேரடியாக சென்றேன். இந்த தொகுதி மக்கள் தந்திருக்கக்கூடிய இந்த வெற்றியை, தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய அணைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வெற்றியை அவரிடத்தில் வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக நான் சென்றேன். அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியை சந்திருக்கக்கூடியவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு, இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீங்களா, என்ன மக்களுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பவே சொன்னேன், வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையணும், எங்கள் அணைக்கு வாக்களிக்க தவறியவர்கள் வருத்தப்படணும், இப்படிப்பட்டவனுக்கு நான் வாக்களிக்காமல் போய்விட்டோம். அந்த உறுதியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இது நடக்கும், தொடரும், இதுதான் என்னுடைய பணி. நம்முடைய குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் அடிக்கடி சொல்வது உண்டு, எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போனாலும், எத்தனையோ வரவேற்புகளை பெற்றாலும், எத்தனையோ பாராட்டுகளை புகழ்களை பெற்றாலும், குளத்தூருக்குன்னு வருங்கிற போது அதில் தனி சுகம் எனக்கு வந்துடும். இயற்கையாக அது சுயநலம் தான், நான் சுயநலக்காரன் தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆகவே அந்த உணர்வோடு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அது தை திருநாள், பொங்கல் திருநாளாக இருந்தாலும் சரி, கலைஞரவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, அண்ணனின் பிறந்தநாளை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் இந்த குளத்தூருக்கு வருகிற போது அதற்கு எனக்கு ஒரு பெருமை கிடைச்சிருது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த விழாவில் உங்களோடு சேர்ந்து, உங்களோடு இணைந்து இந்த வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய தொகுதியிலே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆக இனத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறீங்க. எல்லோரும் கொண்டாடக்கூடிய விழாக்களை நாம் கொண்டாடி வருகிறோம். ஆண்டுதோறும் சமத்துவ பொங்கலையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்முடைய குளத்தூர் தொகுதியில். இன்னும் 3 வாரங்களில் பெரிய அளவில் அதை கொண்டாட இருக்கிறோம். அதே போல ரம்ஜான் விழா நடத்துகிறோம். அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மகிழ்க்கும் விழாவாக மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கிற விழாவாக
இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்திருப்போர் மீதும் நீ அன்பு கூறுவராய் என்றுதான் இயேசு கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய அன்பை விதைக்கும் விழாக்களா இது போன்ற விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு முன்னால இந்து மத நம்பிக்கையாளர் ஒருத்தர் பேசினர், இஸ்லாமியர் இங்கே பேசியிருக்கிறார், ஜெயின் ஒருத்தர் பேசியிருக்கிறார், நமக்கும் கிறிஸ்துமஸுக்கும் என்ன சம்பந்தம்னு அவங்க நினைக்கல. எல்லா மதங்களின் அடிப்படையும் ஒன்றுதான் என்கிற எண்ணத்தோடு தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன். இது போன்ற விழாக்களின் அடிப்படையை ஒற்றுமை, இரக்கம், தியாகம், பகிர்தல் ஆகிய விதம். அதனால தான் இங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய அன்பை பரிமாறிக் கொள்வதன் மூலமாக அதன் அடையாளமாக உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார்கள். தட்டாமலேயே, நீங்கள் கேட்காமலேயே அந்த உதவியை சென்னை கிழக்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற விழாக்களின் அடிப்படையை கருணை தான். அதனால தான் கருணையின் பேரில் மட்டும் இல்லாமல் குணத்திலையும் கொண்டிருக்கக்கூடிய கலைஞருடைய மகன் இங்கே வந்திருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று, பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கு. இந்த 6 மாத காலத்தில் செய்திருக்கக்கூடிய, நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நான் சொல்லலை. 500க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை தேர்தல் அறிக்கையில் எடுத்து சொல்லியிருந்தோம். அதில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக படிப்படியாக மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்ற உறுதியை நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 5 மாதத்தில் செய்துவிட்டீர்கள் நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். 5 வருஷத்தில் செய்ய வேண்டியதை 5 மாதத்தில் செஞ்சுட்டீங்க. இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மை ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா, அவர் அடிக்கடி சொல்வார், மக்களிடம் செல், மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மக்களுக்காக பணியாற்று என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. அதேபோல் மக்களிடம் சென்று அவர்களோடு இருந்து அனைத்து பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இது சாமானியருடைய இயக்கம் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய சாமானிய மக்களுக்காக அனைத்து திட்டங்களையும் நாம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அத்தனையும் நிறைவேற்றுவோம் என்று நான் உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக நிறைவேற்றி தீர்வார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு பொதுமக்களிடத்திலும் வந்திருக்கு. அதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். என் இதய தொகுதிக்கு நான் வாரத்திற்கு 2 முறை 3 முறை வந்துட்டு போறேன். ஆக பார்த்த முகங்கள் தான், பழகிய முகங்கள் தான். ஆக எப்ப வந்தாலும் இது முடிஞ்சதும் ஏற்கனவே பார்த்துருக்கேன், திருப்பி என் பார்க்கணும் நீ நினைக்காம சாலை ஓரங்களில் நின்று என்னை வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறப்போ, அந்த பாசத்தை நீங்க கொட்டுறப்போ, அந்த முகம் மலர்ச்சியோடு கையசைத்து வணக்கம் சொல்லி கையாட்டி என்னை வரவேற்கிறப்போ, அதில் கிடைக்கக்கூடிய சுகமே ஒரு சுகமாக எனக்கு இருந்து கொண்டிருக்கு. ஆக எந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக இது குளத்தூர் தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நான் எங்கே போனாலும் இப்போ அதே நிலை தான் இன்றைக்கு உருவாகியிருக்கு. ஏனென்றால் இந்த ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்கள் பேருந்துள்ள பயணம் செய்ய இலவசமாக போகலாம் என்ற அந்த தேர்தல் வாக்குறுதி தந்தோம், அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவம், அது பொதுமக்களிடத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கு.
ஆக அந்த பணி இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சாலை விபத்தை சந்திப்பவர்கள் 48 மணி நேர செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த அறிவிப்பும் இன்றைக்கு பலனளித்திருக்கிறது. ஆக இந்த பட்டியல் நிச்சயமா இது தொடரும் 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 என்ற அந்த உறுதியை எடுத்துச் சொல்லி இங்கே குழுமிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் திருவிழா நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான, அதுவும் கொளத்தூர் தொகுதியில் என்னை 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவராகி இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று சொன்னால், ஆக இந்த பொறுப்புகளை நான் பதவியாக கருத மாட்டேன், நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பொறுப்பாக கருதி பொறுப்போடு நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை மீண்டும் ஒரு முறை எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.